வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயந்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான். இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் எல்லாமே அடிக்கடி நமக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்தெந்த டிப்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்கிறது நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு கண்டெய்னர் தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வரக்கூடிய பொருளாக இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருளில் அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ஃபுல் பேப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா சுருட்டிக்கிங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் லைட்டாக அதை ஈரம் பண்ணிக்கலாம். சும்மா தண்ணி லைட்டாக தொளிச்சிங்கன்னா போதும். ஈரம் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரில் இந்த பேப்பரை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இதை அப்படியே நீங்கள் 1 hour 2 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பழைய ஸ்மெல் வரவே வராது. கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் புதுசாக வேறு ஏதாவது ஒன்று போட்டு வைக்கணும், பழைய ஐட்டமே போடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மெல் ரிமூவ் பண்ணக்கூடிய டிப் தான். இதுக்கு ஒரு லெமன் நமக்கு வேணும். ஒரு லெமன் கட் பண்ணி அதில் பாதி லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு அந்த பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த பேப்பரை நல்லா சுருட்டிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் லெமன் சார் நல்லா படுற மாதிரி அந்த பேப்பரை ஃபுல்லாக உள்ளே விட்டு நல்லா அந்த ஊற விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லெமன் சார் ஃபுல்லாகவே அந்த பேப்பர் உறிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெமன் சார் உறிஞ்சின பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற பேட் ஸ்மெல் போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் நீங்கள் எப்போவுமே அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கிடைக்கும். இந்த பேப்பர் லெமன் சோக் பண்ண இந்த பேப்பர் ஃப்ரிட்ஜில் ஒரு கார்னரில் வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஃப்ரெஷ்ஷான லெமன் ஸ்மெல் அடிக்கும். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது கிச்சனில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்கலாம். கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு வீட்டிலையே இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்புக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 2 spoon அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதாவது சமையல் சோடா, சோடா உப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது 2 spoon அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் 1 முடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் அதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு நமக்கு அந்த சோடா உப்பில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோடா உப்பு எங்கே கிடைக்குன்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சோடா உப்பு நார்மலாக நம்ம க்ராசரி ஸ்டோரில் எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. நார்மலாக நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம பேக்கிங் சோடான்னு சொல்கிறோம். இப்போ இந்த சோடா உப்பு லெமனுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேப்பரில் நான் கொட்டிடுறேன். பேப்பரில் இது கொட்டுறப்பே பார்த்திங்கன்னா ஸ்மெல் சூப்பராக இருக்குதுங்க. அந்த லெமன் ஸ்மெல் நல்லா இருக்குது. பேக்கிங் சோடாவில் லெமன் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணும். நிறையா கெட்ட ஸ்மெல் எடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. இப்போ இந்த பேப்பரை டஸ்ட்பினில் வைக்க போகிறோம். டஸ்ட்பினில் நம்ம அடியில் இந்த பேப்பர் உள்ளுக்குள்ளே சோடா உப்பு லெமன் போட்ட இது பேப்பரை உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நார்மலாக நம்ம நம்ம எப்போவுமே குப்பை போடுற மாதிரி போட்டோம்னாலும் நமக்கு அந்த குப்பைக்கூடையில் இருந்து பேட் ஸ்மெல் வரவே வராது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி ரெய்னி சீசனுக்கு நம்ம குப்பைக்கூட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பும் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ரெய்னி சீசனுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த மழை காலத்தில் கொஞ்ச நாளாக இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பேப்பரில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பாதி பேப்பர் இருந்தால் போதும். பேப்பரில் ஆரஞ்சு தோல் இருக்குது இல்லைங்களா, ஆரஞ்சு தோலோ லெமன் தோலோ எதுவாக இருந்தாலும் அந்த காஞ்ச தோலை உள்ளே போட்டுட்டு நல்லா மடிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ஈஸியாக செலவே இல்லாமல் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை எங்கெங்கே யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பரை இந்த மாதிரி லெமன் தோல் இல்லைன்னா ஆரஞ்சு தோல் போட்ட பேப்பர் கபோர்டில் வச்சுட்டோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கிடைக்கும். இந்த ஸ்மெல்க்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சிகளும் நமக்கு வராமல் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 day 2 days நம்ம சேஞ்ச் பண்ணி வெட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கபோர்டில் ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கிடைக்கிது. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதே நம்ம வீட்டில் ஷூ ரேக்லேயும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துணியில் வைக்கிற வார்ட்ரோப்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் வந்து இந்த வார்ட்ரோப்பில் வந்து நம்ம சேரீயில் இருக்கிற இடத்துல வந்து இதை வந்து ஒரு கார்னரில் வந்து வச்சிட்றேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பீரோ திறந்தாலும் அந்த லெமன் ஸ்மெல்லோ ஆரஞ்சு ஸ்மெல்லோ சூப்பராக அடிக்கும். நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ப்ளசண்ட்டான ஸ்மெல் கிடைக்குது. இதை வந்து ஷூ ரேக்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரீயான செலவே இல்லாத ரூம் ஃப்ரெஷ்னர் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக வந்து நிறையா பேர் ட்ரை பண்ணுற ஒரு டிப்பு தான், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இவன் நம்ம வந்து நார்மலாக வந்து கீழே உட்காந்து நம்ம எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றப்ப எல்லா பாத்திரம் எடுத்து வந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு பிளேட்டு அது மேலே வச்சு நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு வந்து நம்ம வந்து பரிமாறுறப்ப இப்போ சாதம்லாம் எடுத்து போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சிந்து இல்லைங்களா? அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு வந்து எப்போவுமே தரை வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து கீழே உட்காந்து எல்லோரும் கீழே உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நிறையா தடவை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம என்ன தான் பார்த்து ஊற்றினாலும் குழம்பு ரசம்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் எடுத்து ஊற்றுறப்ப நம்ம ஊற்றுறப்பவே வந்து ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் சிந்தும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ட இடம் வந்து க்ளீனாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த பேப்பர் வந்து சுருட்டி தூக்கி போட்டுடலாம். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அஞ்சரை பெட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள் கீழே எதுவுமே பேப்பர் போடாமல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிந்து இல்லைங்களா? அந்த மாதிரி சிந்திட்டு நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறதும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அது மஞ்சத்தூளில் சிந்திச்சுன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து அடியில் வந்து ஒரு பேப்பர் போட்டோம்னா வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சரை பெட்டியில் அந்த பேப்பரும் வந்து சும்மா மடித்து போடாமல் இந்த மாதிரி வந்து பேப்பர் வந்து அந்த அஞ்சரை பெட்டி மேலே போட்டு அந்த விளிம்பில் வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ரவுண்டாக அச்சு தெரியுது இல்லைங்களா? அந்த அச்சு மேலேயே வந்து சிசர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதாங்க. சூப்பரான வந்து நம்ம அஞ்சரை பெட்டிக்கு போடுறதுக்கு ஒரு செலவே இல்லாத ஒரு ஆர்கனைசர் வந்து கிடச்சிடுச்சு. பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், மடித்து போட்டாலும் அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்காது, இது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். நான் டபுள் பேப்பர் எடுத்திருக்கேன் பாருங்கள், ரெண்டு சர்க்குலர் பேப்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ரெண்டையுமே உள்ளே வச்சிடலாம், அவ்வளோதாங்க. சூப்பராக நீட்டாக வந்து உள்ளே வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அஞ்சரை பெட்டியில் அந்த குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து அஞ்சரை பெட்டி ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணால் போதும். மற்ற டைமில் வந்து இந்த பேப்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த டிப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அஞ்சரை பெட்டியில் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து நமக்கு வந்து ஆயில் வந்து பெரிய கேன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற சின்ன கேனுக்கு வந்து மாற்றுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சிந்து இல்லைங்களா? சிந்துனதுக்கப்புறம் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறத விட க்ளீனிங் ஒர்க் வந்து நமக்கு வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு, க்ளீனிங் ஒர்க் கம்மியாகிறதுக்கு இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஆயிலெல்லாம் வந்து ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டில் ஊற்றுறப்ப ஒரு பேப்பர் வச்சு ஊற்றினோம்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஆயில் சிந்துனாலும் வந்து டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். கவுண்டர் டாப் வந்து எப்போவும் க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதுவும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணுறப்ப கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து அதை அப்படியே அந்த பேப்பரை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுற வேலையும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆனியன் அந்த மாதிரி வந்து காய்கறியாக இருந்தாலும் நம்ம வந்து ஆனியன் தோலெல்லாம் கவுண்டர் டாப்பில் இருந்தால் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பட் ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா? பீட்ரூட்டெலாம் கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பேப்பர் போட்டு நம்ம காய்கறி கட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பீட்ரூட் வந்து நம்ம அந்த சார் வந்து அப்படி இருந்தாலும் கீழே ஒழுகும். அப்போ இது வந்து இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் வந்து சப்பாத்திக்கு வந்து நம்ம எப்போவுமே சப்பாத்தி பூரி வந்து நம்ம தேய்க்கிறப்ப கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு தேய்ச்சோம்னா வந்து நம்ம மாவு வந்து அங்கங்கே சிந்து இல்லைங்களா? அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்பாத்தி பூரி தேய்க்கிறப்ப எப்போவுமே வந்து கீழே ஒரு பேப்பரோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு டவல் ஏதாவது போட்டுட்டு நம்ம சப்பாத்தி பூரி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெறும் மாவு சிந்துறது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பேப்பர் போடுறது இல்லைங்க. சில பேர் வந்து ஆயில் தொட்டெல்லாம் தேய்ப்பாங்க இல்லைங்களா? அது ஸ்டஃப்டு பரோட்டாலாம் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆயில் சிந்துச்சுன்னா பேப்பர்லேயே சிந்திடும். ஸோ க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஜஸ்ட் இந்த பேப்பரை சுற்றி போட்டுட்டு நம்ம கவுண்டர் டாப் வந்து ஒரு தடவை வெறுமனே தொடச்சு விட்டால் போதும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா வந்து, நம்ம வீட்டில் வந்து அந்த பொருளெல்லாம் வந்து தீந்துருச்சுன்னா ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றுறது, அது மசாலா பொருளெல்லாம் வந்து குட்டி பாட்டில் எல்லாம் வந்து கொட்டுறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். ஈஸியாக வந்து கீழே வந்து பொடியெல்லாம் கொட்டிடும். அதை போட்டு வைக்கிறதுக்கு போனாலும் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பரை வந்து கோன் மாதிரி சுட்டுட்டு அடிப்பாகத்தில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்குங்க. இதை வந்து வாய்ப்பகுதி குட்டியாக இருக்கிற பாட்டில் மேலே வச்சுட்டு நம்ம என்ன மசாலா பொடி எது தீர்ந்தாலும் வந்து அதில் கொட்டின ஈஸியாக வந்து ஒரு பாட்டில் ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து ஈஸியாக கொட்டிடலாம். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மசாலா ஐட்டமெல்லாம் வந்து குட்டி பாக்ஸில் குட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, in the video kitchen tips and tricks உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இதில இருக்கிற ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு subscribe பண்ணிருங்க. மறுபடியும் நான் உங்களை வேற ஒரு சூப்பரான யூஸ்புல்லான வீடியோல சந்திக்கிறேன். Thank you for watching. Thank you. Bye bye.